அனைவருக்கும் டிஜேயின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்க தாங்க போயிட்டுருக்கோம். அங்கே போய் என்னென்ன மீன்கள் இருக்குது, எவ்வளோ விலையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே சைடில் தெரிய பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உள்ளே வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி கோவளம் பீச்சு தாங்க வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஃபிஷர்மேன் கிட்டேருந்தே நம்ம ஃபிஷ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா இங்கே ஃபிஷ் மார்க்கெட்டும் இருக்குது, நீங்கள் அங்கே போயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, டைரெக்டாக ஃபிஷர்மேன் கிட்டேருந்து ஃபிஷ் வாங்க போகிறோம். வாங்க போகலாம். உள்ளே வந்து பார்க்கும்போதே நிறையா போட்டு கரையில் தாங்க இருந்தது. என்ன ரீசன் அப்படிங்கிறத உள்ளே சொல்கிறேன், வாங்க. போட்டில் பார்த்திங்கன்னா மடவை மீன் இருக்குது, அப்புறம் திருக்கை மீன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மடவை பார்த்திங்கன்னா கூறு 100 ரூபா அப்படின்னு விற்கிறாங்க, குட்டி குட்டி மடவை. திருக்கை பார்த்திங்கன்னா கூறு 150 ரூபா அப்படின்னு விற்றுட்டுருக்காங்கங்க. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா சின்ன சைஸ் மடவை மீன் இருந்தது, அது பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பீஸ் வச்சுருந்தாங்க, 100 ரூபா கூறுன்னு விற்றுட்டுருந்தாங்க. வாங்குறவங்களுக்கு ஒரு 2-3 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா கூட கொடுத்துட்ருந்தாங்க. அந்தண்ணா இங்கே பார்த்தீங்கன்னா திருக்கை மீன் இருக்குது, 2 மீன் 180 ரூபா அப்படின்னு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மடவை மீன் வச்சுருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா கூறு 200 ரூபா அப்படின்னு விற்றுட்டுருந்தாங்கங்க. 5-6 பெரிய மீன் இருந்ததுங்க, அது வந்து கூறு 200 ரூபா அப்படின்னு விற்றுட்டுருந்தாங்க. கேட்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 1 மீன் 2 மீன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நிறையா பேர் வந்து குறைச்சி கேட்டாங்க, ஆனால் அவங்க குறைச்சிக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய மீன் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. 2 மீன் வேணால் எக்ஸ்ட்ரா தரோம் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, குறைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, 200 ரூபா கூறு அப்படின்னு சொல்லி விற்றுட்டுருந்தாங்கங்க. அடுத்த போட் வந்துருச்சு, வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறதா வாங்க போய் பார்க்கலாம். போட் வந்து நின்னோடனே பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே குமிஞ்சிருவாங்கங்க, என்னென்ன மீன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை வாங்கலாமா வேணாமான்னு கொஞ்ச நேரம் நின்று டிசைட் பண்ணிட்டு தாங்க வாங்குவாங்க. அதனால் இந்த போட்டில் நம்ம என்னென்ன மீன் இருக்குதுன்னு பார்க்கலாம், வாங்க. இந்த போட்லேயும் பார்த்திங்கன்னா மடவு மீன் தாங்க இருந்தது, சின்ன சைஸ் மடவு மீன்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மடவு மீன்லாம் வச்சுருந்தாங்க, உயிருடனும் சில மீன்களை வச்சுருந்தாங்கங்க. இதில் இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே போட்டு வந்தோன்னே எவ்வளோ மக்கள் அப்படியே குமிஞ்சிட்டு என்ன மீன் இருக்குது, எவ்வளோ கூறு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா மடவை மீன் இருந்தது, அப்புறம் கெளுத்தி மீன் இருந்தது. மடவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இதை வந்து 200 ரூபா அப்படின்னு சொல்லி கூறு விற்றுட்டுருந்தாங்க. கெளுத்தி மீன் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்கங்க இந்த போட்டில். அடுத்த போட் பார்க்கலாம், இங்கேயும் மடவை மீன் தாங்க கூறு வச்சு விற்றுட்டுருந்தாங்க. நான் ஸ்டார்டிங்லே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இங்கே எவ்வளோ போட்டு வந்து இன்றைக்கி நிற்கிது, நிறையா போட் கடலுக்கு போகலைன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 26 சுனாமி தினம் அப்படிங்கிறதுனால யாருமே காலையில் கடலுக்கு போகலைங்க. சாயந்தரம் பார்த்திங்கன்னா கரையோரத்தில் போய் மீன்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி எல்லா இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா மடவை மீன் தாங்க இருந்தது. அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மீன்கள் ஒன்றும் பெருசாக வர மீன்கள் எதுவுமே இன்றைக்கி இல்லைங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி ஆஃப் மீன்கள் மட்டும்தாங்க இன்றைக்கி அங்கே இருந்தது. அதனால் நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நிறையா மீன்கள் இருக்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனலில் கொடுக்குறேங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மீன்கள் தான் இருக்கும், அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்கிற மாதிரி நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுவோம். இங்கே பார்த்திங்கன்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வலையிலேருந்து எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா மடவை மீன் இருந்தது, அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை குத்தி இந்த மாதிரி மீன்கள்லாம் இருந்தது. இங்கே வந்து மடவை மீன் வந்து கூறு 200 அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. பச்சை குத்தி பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற விலைக்கு கொடுத்துட்ருந்தாங்க, 50 ரூபாலேருந்து கூட கொடுத்துட்ருந்தாங்கங்க. எவ்வளோ தான் நம்ம விலை பேசினாலும் கூரோட விலையை அவங்க குறைக்கவே இல்லைங்க. 200 ரூபானா 200 ரூபா தான், ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 மீன் போடுங்க அப்படின்னா சேர்த்து போட்டு கொடுக்குறாங்கங்க.
இந்த போட்லேயும் பார்த்தீங்கன்னா மடவு மீன் தாங்க இருந்தது. கொஞ்சம் பெரிய சைஸ் மீன்களாக இருந்தது. ஆறு ஏழு ஏழு மீன் சேர்த்து 500 ரூபா அப்படின்னு விற்றுட்டுருந்தாங்கங்க. ஒரு போட்டில் மட்டும்தாங்க பாறை மீன் இருந்தது. அதுவும் நல்ல பெரிய சைஸ் பாறை மீன் இருந்தது. அதாவது பேர் பார்த்திங்கன்னா 700 ரூபா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது கம்மி பண்ணவே இல்லை அவங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கம்மியாக ஒரு 600 ரூபாய்க்கு கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா பாறை வந்து ஃபிஷ் கட்டிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க வாங்கிட்டு போய். இந்த போட்லேயும் பார்த்திங்கன்னா மடவு மீன் தாங்க வச்சுருந்தாங்க. ஆனால் எப்படின்னா வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. சின்ன மடவு மீன், கொஞ்சம் மீடியம் சைஸு, அதுக்கப்புறம் லார்ஜ் சைஸ் மடவு மீன், இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. சின்னது பார்த்திங்கன்னா கூறு 100 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. மீடியம் பார்த்திங்கன்னா 200 ரூபா அப்படின்னு வித்துட்டு இருந்தாங்க. நல்லா பெருசாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 500 ரூபா கூறுன்னு வித்துட்டு இருந்தாங்கங்க. நெக்ஸ்ட்டு போட் வந்துருச்சுங்க. வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த போட்டில் தாங்க இறால் இருந்தது, நண்டு இருந்தது. நல்ல பெரிய சைஸ் இறாலுங்க. ஆனால் அது அந்த கூறு பார்த்திங்கனாலே தெரியும். அந்த கூறு பார்த்திங்கன்னா 400 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. அந்த மொத்தமாக இருக்க இறாலையே 400 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நண்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உயிரோடு இருந்துச்சு. அந்த நண்டையும் பார்த்திங்கன்னா கூறு 400 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்கங்க. இங்கே பார்த்திங்கன்னா மடவு மீன்லாம் இருந்தது. நல்ல சின்ன மீன்லேருந்து நல்ல பெரிய மீன் வரைக்கும் கூறு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. நல்ல பெரிய சைஸ் மீன்லாம் பார்த்திங்கன்னா 6 7 மீன் வச்சு, கூட எக்ஸ்ட்ரா கேட்டாலும் ஒரு 4 5 மீன் எக்ஸ்ட்ரா கொடுத்து மடவு மீன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கே தாங்க மடவு மீன் வாங்கினோம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே இறால் மீன் தாங்க. எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா இந்த போட்டுக்காக? எல்லாரும் பார்த்தீங்கன்னா இறால் வாங்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கூறு 200 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. அது போக 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி வாங்கினவங்களும் இருந்தாங்க. 200 ரூபா கூறு வாங்குறவங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் நிறையா இறால் போட்டு சேர்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம கேட்குறோமோ அவ்வளோ ரூபாய்க்கு இறால் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்கங்க. ஆனால் இறால் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸ், நார்மல் மீடியம் சைஸில் உள்ள இறால் தான் இங்கே இருந்தது. அது எல்லாமே கூறு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்க அவர் 100 ரூபாய்க்கு எவ்வளோ இறால் நம்மளுக்கு வந்து எடுத்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இறால் பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க கூறு. இங்கே பாருங்க அடுத்த போட் வந்துருச்சு. வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சு தாங்க உள்ளேருந்து வர போட்டை வெளியே எடுக்கிறதுக்காக டிராக்டரை பயன்படுத்தி தாங்க வெளியே எடுப்பாங்க. ஏன்னா நம்மளால் சேர்ந்து அதை தள்ள முடியாது அப்படிங்கிறதுனால டிராக்டர் வச்சு தாங்க எடுப்பாங்க. வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலையே வச்சு சேல்ஸு ஆரம்பிச்சிருவாங்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போட் வந்தோடனே எல்லா மக்களும் வந்துடுவாங்க. இந்த போட்டில் என்ன இருக்குன்னு நம்மளும் பார்க்கலாம். இந்த போட்லேயும் இறால் தாங்க வந்திருக்கு. ஆனால் நிறைய இறால் இருக்குது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ இறால் இருக்குன்னு. ஆனால் இது கொஞ்சம் மீடியம் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸ் தாங்க இறால். இங்கே பார்த்தீங்கன்னா கூறு வந்து 200 ரூபான்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க இவங்க. இப்படி தாங்க இறால் வந்து எடுப்பாங்க வலையிலேருந்து. அப்படியே நல்லா எவ்வளோ இறால் விழும் பாருங்க, இங்க பாருங்கங்க. இப்படி தாங்க இறால் எடுப்பாங்க. இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கூறு 200 ரூபா, அது கம்மியாக தரவே இல்லை. 200 ரூபாய்க்கு தான் கூறு அப்படின்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்கங்க. ஆனால் நிறைய இறால் இருந்தது. அவங்களும் நிறையாவே கொடுத்தாங்க. 200 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவங்களால அவ்வளோ கொடுத்தாங்க. இங்கே பாருங்க அள்ளி அள்ளி போட்டுட்ருக்காங்கங்க இறால. கூறு வாங்கும்போது அப்படிதாங்க நிறையா இறால் கொடுத்தாங்க 200 ரூபாய்க்கு.
இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு தேவைக்காக வாங்குறவங்க மட்டும் இல்லைங்க, வியாபாரத்துக்காக வாங்குறவங்களும் நம்ம கூட தான் நின்று வேலை பேசி இங்கே வந்து ஃப்ரெஷ் மீன்லேருந்து இறால்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு போய் அவங்க சேல்ஸ் பண்ணிக்கிறாங்கங்க. இந்த போட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி மடவ மீன் தாங்க இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கூறு 200 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்ருந்தாங்க. வாங்குறவங்களுக்கு சேர்த்து 2 மீன் 3 மீன் எக்ஸ்ட்ராவும் போட்டுட்டு இருந்தாங்கங்க. அடுத்த போட் வந்துருச்சுங்க. வாங்க இந்த போட்டில் என்னென்ன மீன் இருக்குன்னு பார்ப்போம். பெரிய சைஸு கொடுவா மீன் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குங்க, துடிக்க துடிக்க இருக்குங்க. எல்லா மீனும் பார்த்தீங்கன்னா அப்படியே துடிக்க துடிக்க இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம வெரைட்டி ஆஃப் மீன்ஸ் இருந்ததுங்க. என்னென்ன மீன் இருந்ததுன்னா வெள்ளை மீன் இருந்தது, அப்புறம் கொடுவா மீன் இருந்தது, அப்புறம் பாறையிலேயே நல்ல பெரிய பாறை மீன் ஒன்று இருந்தது, அப்புறம் சின்ன சின்ன பாறை மீன் இருந்தது. இந்த வெள்ளை மீன் பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்கங்க. பெரிய பாறை பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. அதிலே கொஞ்சம் சின்ன சைஸ் பாறை பார்த்திங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருந்தாங்க. இந்த பெரிய கொடுவா மீன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 1500 ரூபாய்க்கு சொல்லிகிட்டு இருந்தாங்கங்க. இந்த இதில் எல்லாமே அப்படியே துடிச்சிக்கிட்டே இருந்ததுங்க மீன் எல்லாமே.